அதோட விலை வந்துட்டு அந்த இது டாலர் மதிப்பில் குறைஞ்சி போச்சு. அப்போது அதனுடைய பலன் யாருக்கு வரணும்? நேரடியாக நுகர்வோருக்கு தான் வரணும். 42 டாலர் கச்சா எண்ணெய் விற்கிதுன்னா பெட்ரோல் வந்து 40 அல்லது 30 ரூபாய்க்கு தான் வரணும். ஆனால் இவங்க ஜிஎஸ்டி வரியை தூக்கி இது மேலே போட்டு இந்த பலன் நுகர்வோருக்கு கிடைக்காம பெரும் முதலாளிகளுக்கு தான் போகணுன்ற மாதிரி பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க. கொரோனா கால நிவாரண நிதியாக 7500 ரூபாய் ஒரு மாதத்துக்கு மத்திய மாநில அரசுகளில் கேட்குறோம். காலையில் வந்து நின்னால் 2 மணி வரைக்கும் கூட போனி ஆகிறதில்ல. மதியம் சாப்பிட்டு வந்து மறுபடியும் சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறோம். ஏன்னா ஒரு 10 அது ஒரு 30 ரூபா சவாரி, ஒரு 50 ரூபா சவாரி இதாக வருது. நாங்கள் போடுற பெட்ரோல் கூட அது யூஸ் ஆகலை. இந்த நலவாரியத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2000 ரூபா தரேனாங்க, அப்புறம் 1000 ரூபா தரேனாங்க. அதெல்லாம் ஒரு பாதி பேருக்கு தான் வந்திருக்குது, பாதி பேருக்கு அந்தவும் வரல. நாங்கள் 6 மாதமாக வண்டி ஓடலை, அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டுன்றான். இன்சூரன்ஸ் ஏன் கட்டணும்னு நம்ம கேட்குறோம். பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பல தரப்பால் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. தனியார் தொண்டு நிறுவனம் சங்கங்கள்லாம் வைக்கிறது, என்ன மாதிரி தனிநபரம் வைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அரசாங்கம் செவிசாகல. கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் நிதி கேட்குறோம், நிதி இது வரைக்கும் தரல. நிதி கொடுக்கறதுனால வண்டி வச்சுருக்கவங்க ஒரு 10000 15000 அவங்க பேங்கில் அவங்க எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கடனாக கொடுங்க. கடனாக கொடுத்து மாதம் 1000 ரூபா நீங்கள் கட்ட சொல்லுங்கள். அதுக்கு என்ன என்ன இன்ட்ரெஸ்ட்டோ நாங்கள் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீ மானியமாக கொடுக்கறதா கவர்மெண்ட்டில் காசு இல்லைன்னா பேங்கில் பேங்க் மூலியமாக எங்களுக்கு கடன் உதவி பண்ணுங்கள். நீங்கள் இலவசமாகவே எங்களுக்கு இது தர வேணாம். குடும்ப வாழ்வாதாரத்துக்காக இந்த கொரோனா நேரத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்றது. அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க நல்லபடியாக சாப்பிட்றாங்க, அரங்காசு அந்த ஆட்சி நடத்துகிறவங்க. ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் ரொம்ப ரொம்ப இந்த 6 மாதத்துக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், புரியுதுங்களா? இதெல்லாம் மீறி நடக்கும் போது ஒரு இதுவும் எங்களுக்கு பயன்படலை. சாப்பாட்டு கஷ்டப்பட்டுருக்கோம், கேஸு கஷ்டப்பட்டுருக்கோம். கொடுத்தா மாதிரி கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து உடனே கேஸ் வந்தோடனே கேஸ் வாங்கிட்டோம். அந்த மீதி காசு வச்சுட்டு நாங்கள் எதுவும் சொல்ல, ஒரு 2 வாட்டி தான் கொடுத்துருக்கீங்க நிவாரணம் ரேஷன் கார்டுக்கு. நான் வீட்டு வாடகை நாங்கள் 6 மாதம் நிற்குது. இன்னும் வீட்டு வாடகை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. பாதி பேர் வந்து காசு கேட்குறாங்க, மீதி காசு எப்போ தருவீங்க, வாடகை எப்போ தருவீங்க. எவ்வளோ பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க இந்த வாடகைக்காக. பாதி ஃபேமிலி சூசைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் விட்ட ஒயின் ஷாப்பை எதுக்கு திரும்பி திறந்துருக்கீங்க? இன்றைக்கி இருக்கிற கொரோனா காலத்தில் சவாரியே ஆகலை. கீழே இறங்கினோம்னா ஒரு நாளைக்கு 100 150 தான் ஆகுது, சவாரி ஆகலை. அவ்வளோ பெட்ரோல் காசு கொடுத்து போட்டு வர முடியுமா? இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது சவாரி ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டல் போகிறவங்க தான் வராங்க. அவங்க கையில் பணம் இருக்குமா? இருக்காது, சொற்ப பணம் தான் இருக்கும். ஸோ இந்த பெட்ரோலை இந்த அதாவது எரிபொருள் பெட்ரோல் டீசல் கேஸ் இது எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கணிசமான லாபம் கிடைக்கும். அதே போல் நாங்கள் வந்து பப்ளிக் சர்வெண்ட்டு, சேவைத்துறையை சேர்ந்தவங்க. அப்போது எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எரிபொருளை மானிய விலையில் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? மானிய விலையில் கொடுத்தா நாங்கள் கூடுதலாக சேவை செய்வோம். எங்களோடது சேவைத்துறை, அப்போ மானிய விலையில் எங்களுக்கு அந்த எரிபொருள் கிடைக்கும்போது கூடுதலாக சேவை செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த வண்டிக்கான ஆவணங்கள் எஃப்சி, இன்சூரன்ஸ், பர்மிட்டு, ரோட் டேக்ஸ், க்ரீன் டேக்ஸ், இப்படி எல்லா டேக்ஸும் கட்டுறோம். ஆனால் அந்த டேக்ஸ் இப்போ கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத காலத்தில் இது இவ்வளோத்தையும் நீ கரெக்டாக அந்த கால நேரத்தோடு நீ புதுப்பிக்கணும். புதுப்பிக்கலைன்னா நாங்கள் பிடிப்போம். 100 ரூபா கொடுத்து புகை டெஸ்ட் எடுக்கலைன்னா 5000 ரூபா ஃபைன் போடுறாங்க. அந்த 100 ரூபா இருந்தால் 2 நாளைக்கு அந்த குடும்பம் சாப்பிடும். 1 கிலோ அரிசி 2 கிலோ அரிசி வாங்கி கஞ்சியாவது குடிப்பாங்க. அது எடுக்காத ஒரு காரணத்துக்காக 5000 ரூபா அபராதம் போடுறது எந்த வகையில் நியாயம்? எப்படி ஏற்றுக்க முடியும்? இது ஒரு சர்வாதிகாரம் தானே, ஜனநாயக நாடுன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? ஒத்துக்கவே முடியாது. அதை வந்துட்டு எங்களுக்கு அந்த கால நீட்டிப்பு வேணும். இந்த கொரோனா காலத்தில் அத்தியாவசிய தேவைக்கு வெளியே வந்த ஆட்டோக்களை பறிமுதல் பண்ணி வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கெல்லாம் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அப்படியே விடுவிக்கணும், அப்படியே விடுவிக்கணும். ஏன்னா அவங்களோட வயிற்று பசிக்கு தான் அவன் ரோட்டில் இறங்கியிருக்கான். சும்மா வெட்டியாக ஜோ காட்டுறதுக்கு, பொழுது போக்குறதுக்கு அவன் பெட்ரோலை செலவு பண்ணி ரோட்டில் வரல. அவன் வயிற்று பசி, வீட்டில் குழந்த பசியில் அழுகுது. ஒரு 50 ரூபாய் கிடச்சா ஒரு கிலோ அரிசி வாங்கி போடலாமேன்ற எண்ணத்தில் தான் வெளியே வரான். அவனுக்கு மேலே கேஸை போட்டு அந்த வண்டியை சீஸ் பண்ணி வச்சா அவன் தற்கொலை தானே பண்ணிக்குவான். பெண் ஆட்டோ ஓட்டுநர்களில் 75% ஒன்று கணவனை இழந்தவர்கள், 2வது கணவனால் கைவிடப்பட்டவர்கள். ரொம்ப வேதனையான சம்பவம் அது. இந்த 2 பேர் தான், நிறைய பேர் ஆட்டோ ஓட்ட வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தோட கடமை தானே. இந்த வருமானம் தாண்டி வேறு எந்த வருமானம் எங்களுக்கு கிடையாது.
வண்டி ஓட்டினா தான் பொழப்பு, இல்லைன்னா யாரன்னா கையேந்தி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ ஃபைனான்ஸ் வாங்கினவங்க பேங்க்லேருந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கம்முன்னு இருந்தாங்க, இப்போ எல்லா தொழிலாளிக்குமே அந்த இமெயில் கட்டுறவங்க லோன் கட்டுறவங்கலாம் வந்து பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் அனுப்பிச்சுங்கிறாங்க. தொழிலாளிங்களாம் அது பார்க்குற இடத்துல எல்லா தொழிலாளியும் என்னன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் என்னென்னா ஒரு 100 பேருக்கு இருக்கிறாங்கன்னா ஒரு 50 பேருக்கு வந்துருக்குது, ஒரு 2000 ரூபா, மீது 50 பேருக்கு வரல. அப்போ நாங்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க இந்த ஏரியாவில் 10,000 பேருக்கு மேலே ஓட்டுறோம், இந்த ஏரியாவில் 10,000 பேர் ஓட்டுறோம். அப்போ 10,000 பேருக்கு அந்த 100 பேருக்கு இல்லை 50 பேர் கொடுத்தா போதுமா, மீதி அந்த 10 பேர் குடும்பம் என்ன ஆகுது? எல்லோரும் பர்மிட் வச்சுக்கலாம், என்சூரன்ஸ் கட்டுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம், டேக்ஸ் கட்டுறோம், வருஷம் வருஷம் வண்டிக்கு ரோடு டேக்ஸ் கட்டுறோம், இவ்வளோவும் கட்டிங்க தாங்கிறோம், இவ்வளோ கட்டியும். ஆனால் அவர் எங்களுக்கு அதனால் எந்த ஒரு இதுவும் அவர் ஹெல்ப் பண்ண மாதிரியே இல்லை, பண்ணுறேன்னு சொல்கிற அறிக்கை தான் கொடுக்குறாருக்காண்டி இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு பண்ணவே இல்லை. இல்லை, லாக்டவுன் அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா எங்களுடைய வண்டியெல்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டு வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை, நிறைய வண்டி இன்ஜின்னு டேமேஜ் ஆகிடுச்சு, பேட்டரி டவுனு. அதை வந்து கேஸ் வண்டியை பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்கணும், பேட்டரி டவுன், அந்த பேட்டரி வாங்கி போகிறது கூட நிறைய பேர்கிட்ட காசு இல்லை. என்ன மாதிரி தொழிலாளி வந்து 150 ரூபா போகிறதுக்கு 120 ரூபாய் போது தயாராக இருக்காங்க. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபாய் கிடைச்சா போதும், ஒரு நாளைக்கு ஒரு 100-200 கிடைச்சா நாங்கள் முதல்ல சாப்பிட்ணும், உயிராட இருக்கு, நான் உயிராட இருக்குன்னா என்னுடைய குடும்பம் உயிராட இருக்கு. இந்த ரோட்டை வந்து வண்டி ஓடினா தான் நாங்கள் எதுவுமே பண்ண முடியும். நான் உதாரணத்துக்கு வந்து முகப்பேர் கிழக்கில் 3வது பிளாக்கில் குடியிருந்தேன், 40,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன், 5 மாதம் அட்வான்ஸ் முடிஞ்சுமே ஹவுஸ் ஓனர் வீடை காலி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி போய் நான் குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை. இது என்னுடைய சூழ்நிலை, நான் வந்து ஸ்கூலில் எடுத்தேன், இன்றைக்கி எனக்கு 6 மாதமாக எனக்கு ஃபீஸ் இல்லை, முழுக்க முழுக்க நான் வந்து ஸ்கூலவே நம்பியிருந்தனால எனக்கு வருமானம் சுத்தமாக கிடையாது. நிதியமைச்சர் சொல்லிட்டு போயிட்டார், நிதியமைச்சர் சொன்ன ஸ்கீமில் 20 லட்சம் கோடியா, 20 லட்சம் கோடியில் 1 ரூபாவோட போக்குவரத்துறைக்கும் அறிவிக்கவே இல்லை. போக்குவரத்துறை ஒரு இன்னும் இருக்கின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மறந்து போச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மறந்து போச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? நாங்கள் வந்து எத்தனையோ போராட்டங்கள் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம், ஆனால் எந்த அரசுமே செவிசாய்க்கலை. செவிசாய்க்காமல் எங்களுடைய நிலைமை வந்து வாழ்வாக ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கலை, எங்களை வண்டி ஓட்டத்தான் அனுமதி கேட்குறோம். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் நிதி கொடுங்க அதை கொடுங்கலாம் நாங்கள் கேட்கலை, நீ உங்களுக்கு கொடுக்கவே வேணாம், கவர்மெண்ட்டில் காசு இல்லாமே போட்டோம். எங்களை வந்து இயக்க விட்டீங்கனாலே ஏதோ டெய்லி ஒரு 100-200 சம்பாரித்து எங்கள் குடும்பத்தை எங்களால் காப்பாற்றிக்கிற முடியுன்றதை வந்து இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். 144 போட்ட நாள் முதல் கொண்டு அது முடிகிற வரைக்கும் நாங்கள் எடுத்து ஒரு சேலஞ்சாக நாங்கள் பண்ணோம். எந்த விதமாக பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்ஸ் லேடி, அதுக்கப்புறமா வந்து கேன்சர் பேஷண்ட்டு, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எந்த ஒரு அதாவது வந்து காரு பணம் எல்லாமே இருக்கும், இருந்தும் போக முடியாதவங்க எங்கள் ஆட்டோ லேடிஸுங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு நாங்கள் போயிட்டு நிறைய சர்வீஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த நேரத்தில் கூட எங்களுடைய உயிரை வந்து நாங்கள் பணிய வச்சு சர்வீஸ் பண்ண எங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுது, இனிமேல் என்ன செய்ய போகுதுன்றது எங்களுக்கு தெரியல. அதாவது வந்து எந்த பணம் வசதி இருந்தாலும் செய்ய முடியாத இடத்துல பெண்களை வந்து நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு தயவுசெய்து ரெஸ்பான்ஸ் கொடுங்க. எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஒயின் ஷாப் நீங்கள் திறந்து வைக்கிறீங்க, ஓகே, உங்களுக்கு இன்கம் வரத்துக்காக நீங்கள் திறந்து வைக்கிறீங்க, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் வரத்துக்கு ஒரு வழி செஞ்சீங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸை நீங்கள் பார்க்கலாம், எங்களோட குடும்பத்தை நாங்களும் பார்ப்போம்.